இன்று முதல் மின்பற்று வெளியான தகவல். எரிபொருள் வெளியேற்றத்தில் உடனடி கவனம் செலுத்துக. அவசரம் அவசர கோரிக்கை. பூஸ்டர் தடுப்பூசி பெற்றவர்கள் தொடர்பில் வெளியான தகவல். இலங்கையில் சிறுவர்களை தாக்கும் புதிய ஆபத்து. பெற்றோர்களுக்கு விடுக்கப்பட்டு அவசர எச்சரிக்கை. கட்டுநாயக்க விமான நிலையத்தில் ஏற்படவுள்ள மாற்றங்கள். இலங்கை ராணுவ அதிகாரிகளுக்கு புதிய கடன் திட்டம். உடன் நடவடிக்கை எடுக்கவும் ஜனாதிபதி அதிரடி உத்தரவு. இன்று முதல் மின்வெட்டை நடைமுறைப்படுத்த நேரிடும் என இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. நீர்த்தேக்கங்களில் நீரை சேமிப்பதற்காகவும் எரிபொருள் தட்டுப்பாடு காரணமாகவும் நாளாந்தம் மின்வெட்டுக்கான காலம் நெருங்கியுள்ளதாக ஆணைக்குழுவின் தலைவர் ஜனக ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். தற்போதைய நிலைமைகள் குறித்து நேற்று தினம் விரிவாக ஆராயப்பட்டதாகவும் மின்வெட்டு நடைமுறைப்படுத்தப்படும் கால அட்டவணை பெரும்பாலும் இன்று வெளியிடப்படலாம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். மின்னுற்பத்தி நிலையங்களை அண்டிய நீர்நிலைகளில் நீரை சேமித்துக் கொள்ளும் நோக்கில் மின்சாரத்தை துண்டிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. நீர் மின் உற்பத்தியை தொடர்ந்தும் முன்னெடுத்தால் விவசாயத்திற்கு நீர் இருக்காது என்பதும் குறிப்பிடத்தக்கது. 1 அல்லது 3 மாதங்களுக்கு இடையில் எரிபொருள் விலையில் மாற்றம் ஏற்படுத்தும் வகையில் யோசனை திட்டம் ஒன்று பெட்ரோலிய வள கூட்டு தாபனத்தினால் எரிசக்தி அமைச்சிடம் முன்வைக்கப்பட்டுள்ளது. உலக சந்தையில் விலை நிலைமைகளை கருத்தில் கொண்டு குறிப்பிட்ட கால எல்லைக்குள் விலையில் மாற்றங்களை செய்யும் வகையில் இந்த யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளது. தற்பொழுது 1 லிட்டர் டீசல் 50 ரூபாவாகவும் 1 லிட்டர் பெட்ரோல் 17 ரூபாவும் நட்டம் ஏற்படுவதாக பெட்ரோலிய வள கூட்டு தாபனத்தின் தலைவர் சுமித் விஜயசிங்க தெரிவித்துள்ளார். உடன்படியே விலை குறித்து கவனம் செலுத்துமாறு அமைச்சருடன் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் உலக சந்தை விலை ஏற்ற இறக்கங்களின் அடிப்படையில் குறிப்பிட்ட கால அவகாசங்களின் அடிப்படையில் விலை மாற்றம் செய்வதற்கு அனுமதி அளிக்குமாறு அமைச்சரிடம் கோரப்பட்டுள்ளது. கொரோனாவுக்கான 3வது தடுப்பூசியான பூஸ்டர் தடுப்பூசியை பெற்றவர்கள் எவரும் உயிரிழப்புக்கு ஆளாகவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தகவலை கொழும்பு மாநகர சபையின் பிரதம மருத்துவ அதிகாரி ருவன் விஜயமுனி தெரிவித்துள்ளார். கொழும்பில் இந்த ஆண்டு ஜனவரி 1 முதல் பிப்ரவரி 10 வரை பதிவான கோவிட்19 இறப்புகளில் 8 பேர் கோவிட் தடுப்பூசியின் 1 டோஸ் கூட பெறவில்லை. 22 பேர் 3வது டோஸ் கோவிட் தடுப்பூசியை பெறவில்லை. மீதமுள்ள 3 பேர் 1 டோஸ் மாத்திரமே பெற்றுள்ளனர். கொழும்பில் உள்ள சர்வதேச பாடசாலைகளில் 90% மூன்றாவது டோஸ் தடுப்பூசியை பெற்றுக்கொள்வதில் ஆர்வம் காட்டுகின்ற அதேவேளை அரசாங்க பாடசாலைகளில் 50% மாத்திரமே ஆர்வம் காட்டுகின்றனர் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இலங்கையில் ஒமிக்ரோனின் புதிய மாறுபாட்டால் கோவிட் நோய் மீண்டும் வேகமாக பரவத் தொடங்கியுள்ளதாக சுகாதார பிரிவினர் தெரிவித்துள்ளனர். கடந்த ஆண்டுகளைப் போலவே கடுமையான கோவிட் வைரஸ் பரவலை எதிர்கொள்ளும் வகையில் கோவிட் நோயாளிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ள நிலையில் அவர்களுக்கு மற்றொரு நோய் ஏற்படும் அபாயம் உள்ளதாக கண்டறியப்பட்டுள்ளது. மல்டிசிஸ்டம் இன்ஃப்ளோமெட்டரி சிம்டம்ஸ் எனப்படும் இந்த நோயினால் 5 வயது முதல் 15 வயது வரையிலான சிறுவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். எதிர்வரும் வாரங்களில் நாட்டில் கோவிட் தொற்று அதிகரித்தால் இந்த பாதிப்பும் தீவிரம் அடையும் என லேடி ரிஷ்வே சிறுவர் வைத்தியசாலையின் வைத்தியர் தீபால் பெரேரா தெரிவித்துள்ளார். இந்த நோய் ஏற்பட்டால் சிறுவர்கள் உயிரிழந்து விடுவதே இதன் பாரதூரமான விடயம் ஆக பார்க்கப்படுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். வலிப்பு, கைகால் செயலிழப்பு, நிமோனியா, சிறுநீரக செயலிழப்பு, வயிற்றுவலி, கண்கள் மஞ்சள் நிறமாகுதல் போன்ற மாற்றங்கள் ஏற்படும். இந்த நோயின் முக்கிய அறிகுறிகளாக 4 நாட்களுக்கு காய்ச்சல், கடுமையான உடல் வலி, வாந்தி, வயிற்றுவலி, வயிற்றுப்போக்கு, கண் சிவத்தல், தோல் அலர்ஜி, உடல் மற்றும் நாக்கு சிவத்தல் போன்றவைகளாகும். எனவே கோவிட் நோயால் பாதிக்கப்பட்ட சிறுவர்களிடம் இந்த அறிகுறிகளை பற்றி பெற்றோர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய நேரம் இது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டியது அவசியம் என அவர் தெரிவித்துள்ளார். கட்டுநாயக்க விமான நிலையத்தை இணைக்கும் பல்வகை போக்குவரத்து மையத்தை நிறுவ அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது. கட்டுநாயக்க விமான நிலையத்தை இணைக்கும் பல்நோக்கு பொது போக்குவரத்து மையத்தை நிறுவுவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாக சுற்றுலாத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளது. இதேவேளை கட்டுநாயக்க விமான நிலையத்தினூடாக வியாங்குடம் மற்றும்
ஒரு குடும்பத்து புகையிரத நிலையங்களை இணைக்கும் விரிவான புகையிரத பாதையை இணைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இதற்கான சாத்தியக்கூறுகள் தொடர்பில் ஆய்வொன்றை மேற்கொள்வதற்கு அமைச்சரவையில் அங்கீகாரம் கிடைக்கும் என எதிர்பார்ப்பதாக சுற்றுலாத்துறை அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க தெரிவித்துள்ளார். இலங்கை ராணுவ அதிகாரிகளுக்கு விரு அபிமான என்ற புதிய கடன் திட்டம் இன்று அறிமுகப்படுத்தப்படவுள்ளது. ராணுவ தளபதி ஜெனரல் ஷவீந்திர சில்வா தலைமையில் ராணுவ தலைமையகத்தில் ஆரம்பிக்கப்படவுள்ளது. வீடுகள் கட்டுவதற்காக இந்த கடன் திட்டம் வழங்கப்படுகின்றது. கடந்த அரசாங்கத்தின் காலத்தின் போது இறக்குமதி செய்யப்பட்ட தொடருந்து பெட்டிகளின் தொழில்நுட்ப கோளாறுகளை சரிசெய்து அவற்றை உடனடியாக போக்குவரத்துக்கு பயன்படுத்த நடவடிக்கை எடுக்குமாறும் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சே உரிய அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். போக்குவரத்து அமைச்சின் முன்னேற்றம் ஆய்வுக்கூட ஜனாதிபதி அலுவலகத்தில் நேற்று தினம் நடைபெற்ற போதே அவர் இந்த ஆலோசனையை வழங்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த அரசாங்கத்தின் போது 160 தொடருந்து பெட்டிகளின் இறக்குமதி செய்வதற்கான அனுமதி வழங்கப்பட்டிருந்தது. அவற்றில் 120 தொடருந்து பெட்டிகள் இலங்கைக்கு கொண்டுவரப்பட்டுள்ள போதிலும் அவற்றில் 40 பெட்டிகள் மாத்திரமே போக்குவரத்து சேவையில் இணைக்கப்பட்டுள்ளன. போக்குவரத்து சேவையில் இணைக்கப்படாத ஏனைய பெட்டிகளை உடனடியாக சேவையில் இணைக்க நடவடிக்கை எடுக்குமாறு ஜனாதிபதி இதன்போது குறிப்பிட்டுள்ளார். இன்று முதல் மீன்பற்று வெளியான தகவல். எரிபொருள் வெளியேற்றத்தில் உடனடி கவனம் செலுத்துக, அமைச்சரிடம் அவசர கோரிக்கை. பூஸ்டர் தடுப்பூசி பெற்றவர்கள் தொடர்பில் வெளியான தகவல். இலங்கையில் சிறுவர்களை தாக்கும் புதிய ஆபத்து, பெற்றோர்களுக்கு விடுக்கப்பட்டு அவசர எச்சரிக்கை. கட்டுநாயக்க விமான நிலையத்தில் ஏற்படவுள்ள மாற்றங்கள். இலங்கை ராணுவ அதிகாரிகளுக்கு புதிய கடன் திட்டம். உடன் நடவடிக்கை எடுக்கவும் ஜனாதிபதி அதிரடி உத்தரவு.